ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் என்ன கிச்சன். மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதினா ரைஸ். இப்போ நம்ம புதினா ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, புதினா வந்து நான் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கணும். எண்ணெய், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இது நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த கரம் மசாலா. ரைஸ் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி புதினா ரைஸ் செய்யறதுன்றத பார்ப்போம். இப்போ நம்ம பேன் நல்லா சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடாகும் போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாரும் எண்ணெய் அந்த பொரிஞ்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு பூண்டு தான் சேர்ப்பாங்க. நம்ம பூண்டு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்தோம்னா அது டக்குன்னு நம்மளுக்கு வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்க்குறோம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு இதை அந்த எடுத்து வச்ச புதினாவை நம்ம வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம போட்ட வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு போதும். நிறைய நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினா போதும். நம்ம ரொம்ப நேரம் வதக்கலாம். புதினா எடுத்து வச்ச புதினாவை நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே அரைச்சா நம்மளுக்கு இப்போ வந்து தழை வந்து நல்லா மையாது. அதனால் புதினாவை வந்து தயிர் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்டாட்டும் நம்மளுக்கு வரணும். இதை நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்க்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கணும். அந்த பச்சை வாசனை ஒரு 1 நிமிஷம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ நம்ம போட்ட புதினா நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம இதை கொதிக்க விடுவேனா. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸ் இதில் போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா இந்த கிரேவியும் இந்த ரைஸும் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம கலந்து அதை ஒரு கவர் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை மூடி வச்சோம்னா நம்ம புதினா ரைஸ் ரெடி. இப்போ நம்ம புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காம இருக்கிற டைம்லலாம் இந்த புதினா ரைஸ் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.